விருச்சிக ராசி பிப்ரவரி மாத பலன்கள் 2024. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மனோகாரகன் என்று அழைக்கப்படும் சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சமடைகிறார். 2024 வருடம் பிப்ரவரி மாதம் கோச்சார பலன்களை நவகிரகங்கள் எப்படி தருவார்கள் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னர் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல பிப்ரவரி மாத கிரக நிலைகளை பார்ப்போம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது ஆகியவை இந்த மாதத்தில் எந்த பேச்சிலும் ஈடுபடவில்லை. அதே சமயம் சனி மற்றும் குரு வக்ரமும் அடையவில்லை. மற்ற கிரகங்கள் மட்டுமே பேச்சடைகிறார்கள். பிப்ரவரி 5 உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 3 பேச்சடைகிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். 1 புதன் மகர ராசியில் நுழைகிறார். பிப்ரவரி 12 சுக்கிரனும் மகரத்தில் நுழைகிறார். ஏற்கனவே சனியும் மகரத்தில் இருக்கிறார், சூரியனும் மகரத்தில் இருக்கிறார். பிப்ரவரி 14 வரை சூரியன் அங்கே இருப்பார். மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை உங்களால் தடையின்றி வெளிப்படையாக பேச முடியும். உங்கள் வீரம் வீரியம் அதிகரிக்கும் காலமாக இந்த மாதம் உள்ளது. உங்களை நேருக்கு நேர் எதிர்ப்பவர்கள் வெற்றி காண முடியாது. வீர தீர சாகசங்களில் ஈடுபடும் மாதமாக இது உள்ளது. அதே சமயம் உங்களை மறைமுகமாக எதிரிகள் தாக்கினால் நீங்கள் அதிலிருந்து தப்பிப்பது சற்று கடினமான காரியம். எனவே யாரிடமும் எச்சரிக்கையாக இருங்கள். தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை செய்பவர்கள் அதிசீக்கிரத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிப்பார்கள். மறைமுகமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போவார்கள். உங்கள் ராசிக்கு 10 சூரியனும் 11 புதனும் சேர்ந்து மகரத்தில் இருப்பதால் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. மாதத்தின் முற்பகுதியில் உங்களது நிபுணத்துவம் வெளிப்படும். ராசிக்கு 4 சனி இருப்பது அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படும். சனி உங்களுக்கு 50% அளவு நன்மையையும் 50% அளவு தீமையும் தருவார். மாதத்தின் பிற்பகுதியில் தந்தை மகன் உறவில் சிக்கல்கள் உண்டு. அரசாங்க வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படுவதில் பிரச்சனைகள் இருக்கும். அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இது நன்மையான மாதம். வீடு கட்டி விற்பவர்கள் கட்டிடம் கட்டி கொடுக்கும் கான்ட்ராக்டர்கள் நல்ல லாபத்தை பார்ப்பார்கள். சனி 4 ஆட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் தாயாருடனான உறவு நன்றாக இருக்காது. நீங்கள் இருவரும் வேறு வேறு இடத்தில் வசித்தால் தாயாரின் உடல் நலம் கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனியின் 7 பார்வையால் உங்கள் 10 வீடு சிறப்படையும். தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு கடினமான உடல் உழைப்பு இருக்கும். அதனால் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். மருத்துவர்கள், வழக்கறிஞர் ஆகியோர் தொழிலில் மேன்மையடைவார்கள். சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களிடம் மனந்தளராத கடின உழைப்பு இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 11 கேது இருப்பதால் அதிக அளவு பொருளாதார உயர்வை அடைவார்கள். அதே சமயம் தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்யாமல் இருப்பதும் நல்லது. உங்களுடைய தவறான நடவடிக்கை உங்கள் தொழிலை பாதிக்கலாம். ஆகவே பொருளாதாரம் சார்ந்த துறைகளில் நீங்கள் நிதானத்துடன் முடிவெடுப்பது நல்லது.